இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பங்களாதேஷில் விபச்சாரம் சட்டப்பூர்வமான போதிலும் பாலியல் தொழிலாளர்கள் தவறாக நடத்தப்படுகிறார்கள் பாலியல் வேலை மற்றும் விபச்சாரிகள் எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பங்களாதேசில் பாலியல் வேலை என்பது பிரதான சமூகத்திலிருந்து பாகுபாடு மற்றும் பிரித்தல் என்ற சமூக களங்கத்துடன் வருகிறது பாலியல் தொழிலாளர்களுக்கு மரியாதை மறுக்கப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் எப்போதும் சமூக ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற மக்கள்தான் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் பங்களாதேஷில் பாலியல் வேலை குறித்த கலாச்சார அணுகுமுறைகள் பாலியல் தொழிலாளர்களை பண்பற்ற மனிதர்களாக கருதுகின்றன சமூகம் அவர்களுடைய குடும்பம் உட்பட அவர்களுடைய வேலை கொண்டு வரக்கூடிய அவமானத்தால் அவற்றை ஏற்க மறுக்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்கள் பல பேர் அந்த வேலையை பிடிக்காமல் அதை விட்டு வெளியேறுவதற்கு ஆர்வமாக தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் வறுமை மோசடி வற்புறுத்தல் மற்றும் துஷ்பிரயோகம் காரணமாக பங்களாதேஷில் பெண்கள் பாலியல் வேலைகளில் நுழைந்ததாக மனிதாபிமான அமைப்பான டெர்ரே டெஸ் ஹோம்ஸ் என்கின்ற அமைப்பு தெரிவித்துள்ளது ஒரு நல்ல வாழ்க்கை என்று உறுதியளிக்கப்பட்ட சில பெண்கள் அதற்கு பதிலாக விபச்சார வாழ்க்கைக்கு விற்கப்பட்டனர் விபச்சாரத்திற்காக பல பெண்கள் விற்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு குறைந்த அளவே சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது இவ்வாறு விற்கப்படக்கூடிய பெண்கள் அவர்கள் தங்களை விடுவித்துக்கொள்ள கொள்ள போதுமான அளவு பணம் சம்பாதித்ததற்காக அந்த விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் தேவையான அளவு பணம் சம்பாதித்த பிறகு அவர்கள் தங்களை விடுவித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருந்தாலும் அவர்கள் கடந்த காலத்தில் செய்த தொழில் காரணமாக புதிதாக வாழ்க்கையை தொடங்குவது கடினம் அதேபோல அவர்கள் ஏற்கனவே விபச்சாரத்தில் இருந்ததால் அந்த மாதிரியான பெண்களை சமூகத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள தவறிவிடுகிறார்கள் இதனால் பல பேர் வாழ்வாதாரத்திற்காக விபச்சார விடுதிகளுக்கு திரும்பி வந்து விடுகிறார்கள் அதே அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாலியல் தொழிலாளர்கள் ஒரடாக்சன் என்கின்ற அபாயகரமான மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள் இது விலங்குகளை கொழுக்க வைப்பதற்காக பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய மருந்து இந்த மருந்தை சாப்பிடுவதால் அவர்களுடைய உடல் பளபளப்பாக இருப்பதாக சொல்கிறார்கள் இதனால் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவதாகவும் சொல்கிறார்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்காக இப்படியெல்லாம் செய்கிறார்கள் இந்த மருந்துகளை நீண்டகாலம் பயன்படுத்தும் போது அது உடல் உறுப்புகளை சேதப்படுத்தும் மற்றும் மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் பெண்கள் தங்கள் உடல்நலத்தில் ஏற்படும் அபாயங்கள் மற்றும் பாதிப்புகளை அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்கிறார்கள் பாலியல் வேலை என்பது பங்களாதேஷ் அரசியலமைப்புக்கு எதிரானது இருந்தாலும் உயர்நீதிமன்றம் இரண்டாயிரமாவது ஆண்டில் விபச்சாரத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கிவிட்டது தனிநபர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மேலும் தங்களை பாலியல் தொழிலாளர்கள் என்று அறிவிக்க வேண்டும் பாலியல் தொழிலாளியாவது அவர்களின் சொந்த சுயாதீனமான தேர்வாக இருக்க வேண்டும் இருப்பினும் அவர்களின் உதவியற்ற தன்மையே அவர்களை பங்களாதேசில் பாலியல் வேலைக்கு இட்டு செல்கிறது சுதந்திரமான விருப்பம் அல்லது கட்டாயப்படுத்தப்பட்ட பாலியல் தொழிலாளர்கள் விபச்சாரத்தை உயிர் வாழும் செக்ஸ் என்று தீர்மானிக்கிறார்கள் செக்ஸ் வேலை என்பது அவர்கள் செய்ய விரும்புவது வெறுமனே அல்ல அவர்கள் பிழைப்பது தவிர்க்க முடியாதது என்று அவர்கள் பார்க்கிறார்கள் இது தனிப்பட்ட இன்பத்திற்காக அல்ல சகிப்புத்தன்மைக்காக அங்கே விபச்சார விடுதி என்பது ஒரு சிறிய அறைதான் அங்கு அவர்கள் வயதை பொருட்படுத்தாமல் தங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேலை செய்கிறார்கள் பங்களாதேசில் விபச்சார சட்டங்களை பொறுத்தவரை வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை கேட்டு விற்பனை செய்வது சட்டவிரோதமானது உலகின் மிகப்பெரிய விபச்சார விடுதிகளெல்லாம் இந்த நாட்டில்தான் இருக்கிறது அதேபோல இந்த ஊரில் பெண்கள் கடத்தல் மற்றும் குழந்தை கடத்தல் ஆகியவை அடிக்கடி நடக்கின்றன குறைவான வயதுள்ள சிறுமிகள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய விபச்சார விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் சிக்கிக்கொள்ள கடத்தப்படுகிறார்கள் சில தனிநபர்கள் தந்திரம் மற்றும் வஞ்சகம் மூலம் மாற்றாந்தாய் மற்றும் ஆண் நண்பர்களால் விற்கப்படுகிறார்கள் அதேபோல பங்களாதேஷில் சிறுமிகளிடம் நெருங்கி பழகி அவர்களுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களையே விபச்சார தொழிலுக்கு விற்றுவிடுகிறார்கள் யூஎன்ஏ என்கின்ற அமைப்பு கடந்த ஆண்டு அங்கு நடத்திய ஆய்வின்படி பங்களாதேஷில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலியல் தொழிலாளர்கள் இருக்கிறார்களாம் அதேபோல் இந்த ஊரில் பல குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பெண் பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்து அது வளர்ந்த பிறகு பாலியல் தொழில் செய்வதற்காக அவர்களை விற்றும் விடுகிறார்கள் இதற்காகவே சில பேர் பெண்களை கடத்தி கொண்டு வந்து வீட்டில் வைத்து வளர்க்கிறார்களாம் இளம் குழந்தைகளை கடத்தப்படும்போது அவர்கள் பெரும்பாலும் பாலியல் தொழிலுக்காக தான் கடத்தப்படுகிறார்கள் அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த குழந்தைகளுக்கு உதவுவதற்கு பதிலாக அவர்கள் மீதே குற்றம் சாட்டி அவர்கள் ஏதோ தீண்ட தகவல்கள் போல நடத்தி அவர்களின் சுரண்டலை அனுமதிக்கின்றனர் அதேபோல் இந்த விபச்சார தொழிலில் இளம் வயது பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு விலை அதிகமாக இருக்கிறது வயது குறைய குறைய அவர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போகிறது இங்கே இருக்கக்கூடிய பாலியல் தொழிலாளர்கள் வீட்டு வாடகை கரண்ட் பில் மற்றும் மற்ற செலவுகளுக்காக மற்றும் சாப்பாட்டுக்காக அதுபோக தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காகவும் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் பங்களாதேஷில் பதினைந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் அதிக எண்ணிக்கையில் நடக்கிறது ஒரு விபச்சாரியின் களங்கம் அவருடைய குழந்தையையும் பாதிக்கிறது ஒரு கர்ப்பம் ஏற்படும்போது ஒரு பெண் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறாள் எனவே அவர் ஒரு பாலியல் தொழிலாளியாகி பணத்தை கொண்டு வரலாம் இங்கே ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் அவருடைய தலைவிதி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது பெரும்பாலும் பெண் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள தந்தை மறுக்கிறார் விபச்சாரம் மற்றும் ஆபத்தான வாழ்க்கையில் அந்த குழந்தையை விட்டுவிடுகிறார்கள் பெரும்பாலும் ஆண் வாரிசை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் பெண்கள் பன்னெண்டு வயதிலிருந்தே பாலியல் வேலைகளை தொடங்குகிறார்கள் இதனால் வயது குறைந்த விபச்சாரம் அந்த ஊரில் அதிகம் அதேபோல இந்த ஊரில் பாலியல் தொழிலாளி ஒருவர் இறந்துவிட்டால் ரொம்பவே கஷ்டம் அவருடைய பிணத்தை புதைப்பதற்கு கூட அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் சில ஊரில் இங்கே பாலியல் தொழிலாளிகள் இறந்தால் புதைக்க தடை என்று கூட போர்டு வைத்திருக்கிறார்கள் அதனால் சில பேருடைய உடல்களை ஆற்றில் வீசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலும் இவருடைய வாழ்க்கை திகில் நிறைந்ததாகவும் அவமானம் நிறைந்ததாகவும் கலங்கப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாகவும் தான் இருக்கிறது அது மரணம் வரைக்கும் தொடர்கிறது சில நேரங்களில் இறந்து போன பாலியல் தொழிலாளர்கள் விபச்சார விடுதிக்கு அருகில் மணலுக்கு அடியில் புதைக்கப்படுகிறார்கள் இறந்த பிறகும் கூட அவர்களுடைய உடல் விபச்சார விடுதியை விட்டு வெளியேற முடியவில்லை அதேபோல இவர்களை புதைக்கும்போது பெயர் இருக்காது தேதி இருக்காது நினைவு சின்னம் எதுவுமே இருக்காது ஏனென்றால் அப்படி செய்தால் அது இழிவாக கருதப்படுகிறது இவர்கள் வாழ்க்கை முழுவதும் சமத்துவமின்மையையும் அவதூறுகளையும் சந்திக்கின்றனர் பங்களாதேஷில் பல சிவப்பு விளக்கு மாவட்டங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் பரித்பூர் பாலியல் தொழிலாளியை பாதுகாக்க பரித்பூரின் விபச்சார சங்கம் நிறுவப்பட்டிருக்கிறது பாலியல் தொழிலாளர்களுக்கு தீங்கு மற்றும் துஷ்பிரயோகத்திலிருந்து பாதுகாக்க இந்த சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சங்கத்தின் தலைவர் அஹியா பேகம் பங்களாதேஷில் பாலியல் வேலை என்பது ஒரு சட்டத் தொழிலாக இருந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை பெரும்பாலும் சமூகம் பாலியல் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறது இந்த உலகத்தில் சில நாடுகளில் எப்படிலாம் கொடுமைகள் நடக்குது பாருங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்